அன்பு நேயர்களே, வணக்கம். இந்த பதிவிலே ஒரு அருமையான விஷயத்தை நான் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். ஒரு நண்பர், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் வெற்றி மேல் வெற்றி அடைந்தவர் என்று சொல்லலாம். அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவார். அதாவது, அவர் நிறைய மதிப்பெண்கள் வாங்கினார், அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைச்சது, நல்ல திருமணம், நல்ல பசங்க, அந்த பசங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சது, நல்ல திருமணம் முடிந்தது, பேர குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கிறார், எல்லாம் சரிதான். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே பூஜை பண்ணுவார். அது எல்லாரும் பண்ணுறது தானே, பூஜை பண்ணுவார். திருமால் இடத்திலே அகலாத அன்பு கொண்டவர், ஆழ்வார்கள் பாசுரத்திலே ரொம்ப ஆழங்கால் பட்டவர். அவர் ஒருமுறை பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், இதை பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய அனுபவமாக ஒரு பாசுரத்தை சொல்லுகின்றேன், ஒரு பதிகம். அது நம்மாழ்வார் பாடிய பதிகம். நான் முதல் முதலிலே அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி, அது பரீட்சை எழுதும்போது எங்கள் அப்பா சொன்னார், டே பரீட்சை எழுதுறது படிக்கிறதெல்லாம் சரி, நீ போய் அங்கே ஆழ்வார் பாசுரம், ஒரு 10 பாசுரம் இருக்குது, அந்த பாசுரத்தை ஒரு 3 நிமிஷம் ஆகும், அதை பெருமாள் முன்னாடி நின்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பரீட்சைக்கு போ, உனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் என்றார். எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை நான் அப்படியே நம்பினேன். அன்னையிலேருந்து அந்த 10 பாசுரங்களும் எனக்கு மனப்பாடம். எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய தொடங்கினாலும், அதாவது எங்கள் மேலதிகாரி ரொம்ப கோச்சிக்கிறாரு, அவருக்கு சமாதானம் பண்ணணும், ஐயோ அவர் கண்டிச்சிடுவாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருடைய ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்தை சொல்லிக்கிட்டே போவேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கண்டிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடைசியில் சரி சரி போ அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தருவார், ஏதாவது ஒரு புதிய ஒரு பொறுப்பை தருவார், அதன் மூலமாக எனக்கு கொஞ்சம் ஆதாயமாக இருக்கும் அப்படி தருவார். அதே மாதிரி என்னுடைய பசங்கக்கிட்டேயும் சொன்னேன், அவங்களும் அதை வந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களுக்கெல்லாம் கூட அவர் சொல்லுவார், சார் ஒன்றும் வேண்டாம் சார், பெருமாளை நினச்சிக்கிங்க, இந்த பாசுரத்தை சொல்லுங்கள், இது உங்களுக்கு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிடும் அப்படிம்பார். சரி, அப்படி இருக்கிற பாசுரத்தை நம்மளும் 4 பேருக்கு சொல்லுவோமே அப்படின்ட்டு தான் இந்த பதிவு. சரி, அது சரி, இந்த பாசுரத்தை சொன்னால் சக்ஸஸ் ஆகிடுமா, வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் இருக்கா? உண்மைதான். ஒருவர் சொன்னார், சார் எல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் தானே சார், அதுக்கு என்ன சார் அப்படி பவர் இருக்கும் அப்படின்னு சொன்னார். செத்த நேரம் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நண்பர் வந்தார். அவர் வந்து ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பண்ணார்னார். உடனே, சார் உங்களை மாதிரி செய்கிறதுக்கு ஆளே கிடையாது, நீங்கள் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எல்லாம் நல்லது பண்ணுறீங்க, உங்களுக்கு இறைவனுடைய பூரணமான அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னவுடனே அவருடைய மனசு அப்படியே வந்து பளிச்சுன்னுட்டு ஆயிடுச்சு. முகத்தில் பார்த்தீங்கன்னா பரம சந்தோஷம், எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தவர் வந்தார். இன்னொருத்தவரை வந்து அவர் ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிவிட்டு வந்து உட்கார்ந்தவுடனே இவர் 2 பாட்டு விட்டார். என்ன இடியட்டாட்டாக இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறேன், ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னவுடனே அவர் மனசெல்லாம் சுருங்கி போச்சு, அப்படியே இருட்டடைகிற மாதிரி முகம் ஆயிடுச்சு. இப்போ நண்பர்கிட்ட சொன்னார், இதை பாருங்கள், முன்னாடி வந்து நீ அமோகமாக இருக்கணும்னுட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன், அதுவும் வெறும் வார்த்தை தான், அவர் மனசு எவ்வளோ சந்தோஷமாக ஆச்சு பாருங்கள். இப்போ பின்னாடி ஒருத்தவர் வந்தார், அவருக்கு வந்து என்னையா இடியட்டாட்டாக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன், என்ன இடியட்டுங்கிறதும் ஒரு வார்த்தை தான், ஆனால் அவர் மனசு பார்த்தீங்களா, முகம் பார்த்தீங்களா, ரொம்ப சுருங்கி போச்சு. அப்படி என்ன அர்த்தம், சொற்களுக்கு உயிர் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்படி உயிர் உள்ள அழகான சொற்களை எல்லாம் மக்களுடைய நன்மைக்காக ஆழ்வார்கள் பாசுரமிட்டிருக்கிறார்கள். அந்த உயிர் சொற்களாலான பாசுரம்தான் இந்த பாசுரம். சரி, இது எப்படி இது வெற்றி கிடைக்கும், இது சக்ஸஸுக்கான எழுதின பாட்டுங்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி இருக்கா அப்படின்ட்டு கேட்கலாம். ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்க, கடைசி பாட்டை வந்து இது எதுக்காக அப்படின்னு நமக்காக சொல்லி வச்சாங்க, அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஆழ்வார் இந்த பாசுரத்தினுடைய கடைசி பாட்டில் சொல்கிறார், குன்றமெடுத்த பிரான் அடியாரோடும், குன்றமெடுத்த பிரான், குன்றமெடுத்த பிரானனா கண்ணன், அவன் தான் மலையை தூக்குனான், குன்றமெடுத்த பிரானனா உபகாரகன், நன்மையை செய்பவன் அப்படின்னுட்டு அர்த்தம். குன்றமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல், குன்றமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல், நன்றி புனைந்த ஓர் ஆயிரத்துள் இவை பத்தும், ஓர் ஆயிரத்துள் இவை என்ன ஆகும், வென்றி தரும், வென்றி தரும் பத்தும் மேவி கற்பார்க்கே, இந்த 10 பாடல்களும் அவனுக்கு மிகப்பெரிய உயர்வை தரும்.
யாருடைய வாக்கு? நான் சொல்லலை, அவர் சொல்லலை, ஆழ்வார் சொன்ன வாக்கு. அப்போ ஆழ்வார் சொன்ன வாக்கை நம்ம நம்புறதா நம்புறது இல்லையான்னுட்டு அவங்கவுங்க விருப்பம். சரி, இந்த பதிகம் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்ப்போம். பத்து பாட்டை முடிஞ்சால் நாங்கள் கொடுத்துருக்குறோம், பத்து பாட்டையும் படிங்க. அதுக்கு அவகாசம் இல்லை. எங்கள் சார் பத்து பாட்டுனா இந்த மொதல் பாட்டு படிங்க. மொதல் பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? ஆழி எழ சங்கும் வில்லுமெழ திசை வாழி எழ தண்டும் வாழுமெழ. ஆழி எழ சங்கும் வில்லுமெழ திசை வாழி எழ தண்டும் வாழுமெழ. அண்டம் மோழ எழ முடி பாதமெழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாரே. முதல் முதல்ல சக்கரம் தான் வருமா, அது போதாதான் நமக்கு. ஒரு உயிராபத்து இருக்குது, இல்லை ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு பகை இருக்குது, துர்வாசமுனியே துரத்தி அடித்த சக்கரம் இல்லையா? அதனால் யாருக்காவது அடியாருக்கு ஆபத்து வந்துட்டால் பெருமாள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கையாழி சக்கரம் புறப்படுமா. அதனால தான் எடுத்த எடுப்பில் ஆழி என்கிறார். ஆழி எழ, நீ மட்டும் போகலாமா, நானும் கூட போகிறேன்னுட்டு சங்கும் வில்லுமெழ திசை வாழி எழ தண்டும் வாழுமெழ. இந்த நாந்தகம் என்கிற வாழ் இல்லையா, அது அந்த தண்டு. தண்டுங்கிறது கதாயுதம், சங்கு சக்கர கதாபானைங்கிற மாதிரி கதாயுதம். இந்த பஞ்சாயுதங்களும் புறப்படுதான். முதல்ல அதுக்கு லீட் பண்ணிட்டு போகிறவர் நம்ம சக்கரத்தாழ்வார் தான். அவர் தான் துடிச்சிக்கிட்டு இருக்கிறார், ஏன் ஆழ்மலை எப்படி கையை வைக்கலான்னுட்டு. குன்றமெடுத்த அடியாரோடும் அப்படின்னுட்டு சொல்கிறார் இல்லையா. அதனால் ஆழி எழ சங்கும் வில்லுமெழ திசை வாழி எழ தண்டும் வாழுமெழ. அண்டம் மோழ எழ முடி பாதமெழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாரே. அப்படியே குதிச்சு குதிச்சு பாட வேண்டிய பாட்டு. கீழே அந்த பத்து பாட்டும் தந்துருக்குறோம். யதாசக்தி நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சு இந்த பாட்டை சொன்னீங்கன்னா அமோகமாக இருக்கும். இது நம்ம சொல்லலை, அனுபவஸ்தர்கள் சொன்னாங்க, ஆச்சாரியர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நம்மாழ்வாரே சொல்லியிருக்கிறார். நம்மாழ்வார் சொன்ன பிறகு ஒரு அப்பீல் வேணுமா என்ன? அடுத்த பதிவிலே இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.